கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடக்கும். அதிமுக ஆட்சி கிடையாது, இது வந்து கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெறுவது கிடையாது. எந்த கட்சி சார்பாகவும் இந்த கூட்டுறவு சங்கத்தில் கிட்ட தலைவர்கள் வெற்றி பெறுவது கிடையாது. சுயேட்சையாக நின்று வெற்றி பெறுகின்றவர்கள். முறைகேடு நடந்தால் அது நடவடிக்கை எடுப்பது எல்லா அரசுடைய நடவடிக்கையும். அதிமுக நான் முதலமைச்சர் இருக்கும்போது கூட சில வங்கியிலே முறைகேடு நடைபெற்றது. எங்கள் நங்கவள்ளி இதில் கூட முறைகேடு நடைபெற்றது. அங்கே அதை கண்டுபிடித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்கள். அதே போல் எங்காவது முறைகேடு நடத்தியிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. எல்லா இடத்திலும் மோசடி நடைபெற்றதாக தகவல் இல்லை. சொல்லுகிறார்கள் எந்த கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு நடந்தால் என்ற ஒரு இன்னும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா திராவிட முன்னேற்றக்கூடிய தேர்தல் அறிக்கை எப்பவுமே நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது. சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் சொல்லுவாங்க. தேர்தல் கூட அது பிரச்சாரம் செய்கின்ற பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு சொன்னாங்க. செஞ்சுருக்காங்களா? கிடையாது. நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தையே தான் அவையிலும் கொண்டாந்துருக்கிறாங்க. எனவே இந்த தீர்மானமே எந்த நிலையில் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது மக்களை குழப்பி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக ஒரு சாக்கு போக்கு சொல்லி இதனால் நாங்கள் நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்வார்கள். அதுபோல் தான் நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லி இன்றைக்கு அதை நம்பி இன்றைக்கு பல லட்சம் பேர், சுமார் 43 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் நகை அடமானம் வைத்து கடன் பெற்றதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதுவும் கூட்டு சங்கத்தில் மட்டும். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் திரு ஸ்டாலின் அவர் பேசிய போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் நகை கடன் பெற்றவர்கள் ரத்து செய்யப்படும் சொன்னார். கூட்டு சங்கத்தில் வாங்கி கடன் பெற்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் நகை கடன் வச்சிருந்தால் தள்ளுபடி செய்யும் சொன்னார். இப்போ கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற்றவர்களும் தள்ளுபடி செய்யணும். அதுக்கும் பல விதிகளை விதிச்சிருக்கா சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் கிடைக்கும்னு பொறுத்திருந்தோம் பார்க்க முடியும். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 2024 ஒரே நாடுன்னு சொல்கிறாங்க, ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு சொல்கிறாங்க. அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 1000 இருக்கையோட கூடிய இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான நாடாளுமன்ற கட்டணம் கட்டுவதாக பத்திரிகைகள் செய்து வந்திருக்குது. அப்படி வரும்போது அந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை உயர்கின்ற போது சட்டமன்றத்தோட எண்ணிக்கை உயரும். அப்போ வரும்போது ஒரே தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கொண்டு வந்தது அவர் கொண்டாந்துருக்காரு. அப்போ எங்களுடைய திட்டம் சிறப்பான திட்டம் என்று அவர் ஒத்துக்கிட்டார். ஆமாம், அதுதானே உண்மை. ஏன் யாருமே இது வரைக்கும் நாங்கள் 7.5 உள் ஒதுக்கீடு மருத்துவ கல்வியிலே கொண்டு வந்தபோது யாருமே கோரிக்கை வைக்கல. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. மாண்பு அம்மாவுடைய அரசாங்கமே இதை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணி நிறைவேற்றணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 40% பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் 7-8 பேருக்கு தான் கடன் கிடைச்சிது. 3200 பேர் மருத்துவக் கல்வியிலே படிக்க வாய்ப்பு இருக்கும்போது நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் தான் பெரும்பாலும் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 8 பேருக்கு தான் கிடைச்சிது. அப்போ 3192 பேர் தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் கிடைச்சிது. அதையெல்லாம் எண்ணி பார்த்து தான் அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளொதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக 435 பேர் இன்றைக்கு மருத்துவராக, பல் மருத்துவராக இடம் கிடைத்து இன்றைக்கு அவர்கள் சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறோம். அந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவருடைய கல்வி கட்டத்தை அரசாங்கமே ஏற்கும் சொல்லி அதை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கோம். அதே முறையை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களும் பின்பற்றியிருக்கிறது. அப்படின்னு நீங்க தான் சொல்ற, எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் அது மாதிரி வரல. திமுகலயே 50 பேர் இருக்கிறாங்க, எங்க பேரை சொல்லாதீங்க. 13 பேர் இருக்காங்களா? ஏதாவது சொல்றீங்களா? எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது 13 பேர் மேல வழக்கு நிலுவையில் இருக்குது. 13 இப்ப இருக்கிற அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மீது 13 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் இருக்குது. அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஆய்வுன்னு அண்ணா திமுக தான் நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க.
ஏற்கனவே ஆளுங்கட்சியில் இருக்கும்போது எங்களை பற்றி தான் பேசுனீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களை பற்றி பேசுனீங்க. எங்களை பற்றி பேசினா தான் மக்கள் பார்ப்பாங்க. திமுக பற்றி பேசினா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் ஊடகம் அது மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க, செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. அதாவது என்னுடைய வேண்டுகோள் என்ன, உண்மை செய்தி வெளியிடுங்க. இப்போ ஊடகம் பத்திரிக்கை தர்மமே இல்லை, ஊடகமும் பத்திரிக்கை தர்மமே இல்லாத போயிடுது. ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுற மாதிரி ஊடகம் செயல்படுது, பத்திரிக்கை செயல்படுது. மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொன்னா அதை எந்த பத்திரிக்கையிலும் போடுறதில்லை. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.